ஹலோ வியூவர்ஸ், ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அடுத்த கட்ட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தெலுங்கு அண்ட் மலையாளம் மைனாரிட்டி சீட்ஸ்க்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் மலையாளம் மைனாரிட்டி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ முகாமி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கன்னியாகுமரியில் மட்டும்தான் வந்து மலையாளம் மைனாரிட்டிக்கு இருக்குது. ஸோ அதுக்கான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஷெடியூலு. ஸோ இந்த இதில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோ அவங்க லிஸ்ட்டு வந்து தனியாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க யார் யார் என்னங்க யார் யார் கால் ஃபார் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ மலையாளம் கேட்டகரியில் இருக்கிறவங்க, மைனாரிட்டி ரிசர்வேஷன்ஸ் பார்க்குறவங்க முகாம்பி காலேஜஸில் கன்னியாகுமரி காலையில் 9 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அதை 8:30 மணிக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடணும். தென் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டியில் வந்து யார் யாரெல்லாம் வாண்டட் இருக்கா, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 10 மணிக்கு 24ஆம் தேதி காலைல 10 மணிக்கு. ஸோ அவங்க 1 ஹவர் பிஃபோர் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ 9 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். எங்கள் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நேர் அவுடோர் ஸ்டேடியம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இண்டிஜுவல் காலர்ஸ் யாருக்கும் அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் போய்ட்டு கால் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கணும். நீங்கள் 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துடணும். 1000 ரூபாய்க்கான டிடி கொண்டு வந்துடணும். ஸோ செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னை 10 பேபிள் அட் சென்னைங்கிறதுல 1000 ரூபா ப்ராசஸிங் ஃபீ கண்டிப்பாக கொண்டு வந்துடணும், டிடியை கொண்டு வந்துடணும். அப்புறம் காலேஜஸ் ஃபீஸ் வந்து நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம். கவுன் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அங்கேயே டிடி ஃபார்மெட்டில் எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, யூஜி ஸ்கோர் கார்டு, அட்மிட் கார்டு, 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், 11th மார்க்ஷீட்டு, தென் டிசி, அண்ட் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் லிங்குவிஸ்டிக் டிக்ளரேஷன்ஸ் கிளைம் பண்ணுறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்ஸ்டியூஷன்லேருந்து நீங்கள் படித்த ஸ்கூல்லேருந்து ஸ்டடி சர்டிஃபிகேட்டு அது கொண்டு வரணும். தென் நேட்டிவ் சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்கள் பேரண்ட்ஸோட ப்ரூஃபு, எஜுகேஷன் ப்ரூஃப் ஒன்று கொண்டு வரணும். தென் பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, தென் பேரண்ட்ஸோட ஐடி கார்டு ஃபார் தமிழ்நாடு, இதெல்லாமே நீங்கள் கொண்டு வரணும். இது போக நீங்கள் லிங்குஸ்டிக் டிக்ளரேஷன், இப்போ மலையாளம் இல்லை தெலுங்கு மைனாட்டினா அதுக்கான அஃபிடவிட்டும் அந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கொண்டு வரணும். ஓகே, நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் 1000 ரூபா ஃபீஸ், 1 லட்ச ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு அது வந்து கவுண்டரில் அங்கேயே எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அந்த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாக் சென்னை 10 பேபிள் சென்னைங்கிறதுல நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் இஷ்யூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணலனா அந்த ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகாது. ஓகேங்களா? தென் மொபைல் ஃபோன்ஸும் எந்த ஒரு டிவைஸுமே உள்ள அலோவ் பண்ணுறதில்ல. செகண்ட் ரவுண்டில் ஆல் இந்தியா கோட்டா, ஆல் இந்தியா கவுன்சிலிங்கில் செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் வந்து யார் யாரெல்லாம் அட்மிஷன்ஸ் எடுத்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே, ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல் இந்தியா கவுன்சிலிங்கில் மாப்அப் ரவுண்டில் நீங்கள் சீட் கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து முக்கியமான நோட் ஃபார் த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது தெளிவாக சொல்லியிருந்துருக்காங்க. ஆஃப்டர் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஃபார் ஆல் இந்தியா சீட்ஸ், த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாஸ் டேக்கன் அட்மிஷன் இன் ஆல் இந்தியா கோட்டா வில் நாட் பி அலோட் ஆர் பெர்மிட்டட் டு வெக்கேட் த சீட்ஸ் ஆஸ் பர் த ஆர்டர் ஃப்ரம் சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கொண்டு வர வேண்டியது முக்கியமான விஷயங்கள் வந்து டிடி, 1000 ரூபாய்க்கான டிடி, யூஜி நீட் கார்டு, ஸ்கோர் கார்டு, தென் உங்களுடைய 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், 11th மார்க்ஷீட், பேரண்ட்டோட வந்து ஆதார் கார்டு, அவனுங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், தென் வந்து நீங்கள் லிங்குவிஸ்டிக் டிக்ளரேஷன்ஸ் கிளைம் பண்ணிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் கொண்டு வரணும். தென் ஆர்டர் செலக்ட் ஆனால் 1 லட்ச ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அப்புறம் 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் போயிடணும் கவுன்சிலிங் ஹாலுக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கான மைனாரிட்டி ரெசர்வேஷன்ஸ்க்கான அப்டேட்ஸு. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நன்றி, வணக்கம்.